حي على الفلاح. أعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر، ولله الحمد. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் ஐதுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த மைதானத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு எமக்கு அருள் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை முடிப்பதற்கு எமக்கு அருள் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கு எமக்கு அருள் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரமதானை எமக்கு கொடுத்தான். யார் இந்த ரமதானை முழுமையாக பயன்படுத்தினார்களோ, யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நோன்பை நோற்றார்களோ, அபுஷர், அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளட்டும். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி ஸபீனா ஹரீஃபா. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ, அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தில் இருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான். அல்லாஹு அல்லாஹு அக்பர். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் நோன்பு வைத்தால் அவருடைய முகம் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபா ஹுஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மைகளை எதிர்பார்த்து ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறார்களோ, அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். அபஷர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே வலில்லாஹி முத்தகாவு மினன் நார், நரகத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். வதாலிக ஃபீ குல்லி லைலா, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு நரக விடுதலை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர்
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபா غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِهِ. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ்வை ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்கினார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ரை அடைய எமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு புகழை உரித்தாகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் மூலமாக எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபஷிர் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், அந்நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஒரு சந்தோஷம் ஃபர்ஹதுன் இந்த ஃபித்ர், இஃப்தாருடைய உணவை அவன் பார்க்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் வஃபர்ஹதுன் இந்த லிகாஇ ரப்பி, நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது, நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பை பார்க்கும் பொழுது, நாளை மறுமையிலே அவனுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக அவனை சந்திக்கக்கூடிய அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்போது அந்த நோன்பாலை அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ரமதானுடைய சிறப்புகளை அடைந்த மூமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஆக்குவாராக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார்? எதற்காக ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் ஒரு பெருநாளை கொண்டாடுவதற்காக ஒரு நாளை எமக்கு ஒதுக்கி இருக்கிறார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீனா ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியது போல ஏன் லஅல்லக்கும் தத்தகூன், இந்த ரமதானுடைய அத்துணை நோன்பில் இருந்தும் அல்லாஹ் எதிர்பார்த்தது உங்களுடைய பசியை அல்ல, உங்களுடைய தாகத்தை அல்ல, நீங்கள் மனைவியை பிரிந்து வாழ்ந்த அந்த பகலுடைய நேரங்களை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்த ஒரே ஒரு அம்சம் தக்குவா, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய தன்மை, அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை. வலக்கது வஸ்ஸை நல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும் வையாக்கும் அனித்தக்குல்லாஹ், உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய அறிவுரை, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன, எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டிருந்தன. அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருந்தது. நாங்கள் கேட்டோம், அல்லாஹுடைய தூதரே ஃபௌசினா, எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள், வசியச் செய்யுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன். முஆத் இப்னு ஜபல், அல்லாஹுடைய தூதரே எனக்கு அறிவுரை செய்யுங்கள். இத்தகில்லாஹ் முஆத், அல்லாஹுவை எஞ்சிக்கொள். ஹைதுமா குன்த், எங்கே நீ இருந்தாலும். அபு சயீத் அல் குதுரி, அல்லாஹுடைய தூதரே அறிவுரை செய்யுங்கள். இத்தகில்லாஹ் அபு சயீதே, அல்லாஹுவை எஞ்சிக்கொள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அறிவுரை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற்று வாழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை, அல்லாஹ்வின் அச்சத்தை பெற்று வாழுங்கள். உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களிடத்திலே சொன்னார்கள், உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் என்றால் என்ன தெரியுமா? தக்குவா என்றால் என்ன தெரியுமா? ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா? எப்படி நடப்பீர்கள்? ஆடைகளை உயர்த்தி கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்திலே உங்களுடைய பாதங்களை வைத்து செல்வீர்களே, அதுதான் அல்லாஹ்வுடைய அச்சம். இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா, அல்லாஹ் விளக்கிய பாவங்கள் இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து அல்லாஹ் தடுத்ததை தடுத்து கொண்டு அல்லாஹ் ஏவியதை யார் செயல்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் முத்தகீன்கள். இந்த ரமதான் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இதுதான். யார் இந்த தன்மையை இந்த நாளிலே அடைந்தவர்களாக ரமதானை முடிக்கவில்லையோ அவர்களை விட நஷ்டவாளிகள் இந்த பூமியில் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, ரஹிம அன்ஃபு ரஜுலின் ரஹிம அன்ஃபு ரஜுலின் த஖ல அலைஹி ரமதான் ஃபன்ஸலஹ கபுல அய்யுஃபர லஹ், ரமதான் அவனை வந்தடைந்தது, ரமதான் அவனை கடந்து சென்றது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் என்றால்
அவன் நாசமாகட்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானிடம் இருந்து எம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவாவை அல்லாஹ் கொடுத்து அடுத்த ரமதான் வரும் வரை எம்மை இந்த அச்சத்திலே அல்லாஹ்வுடைய பயத்திலே நிலையாக வாழக்கூடிய மூமின்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை ஆக்குவானாக.